சங்கம் சார்பாக மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ராஜரத்ன ஸ்டேடியம் எக்மோரில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தமிழகத்தில் தமிழ்நாடு கல்வித்துறையின் கீழ் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வியில் 1465 பேர் ஊக்குவிய முழுநேர அலுவலக ஊழியர்களாக பணி செய்து வருகிறோம். நாங்கள் 2002 முதல் 2014, 2015, 2016, 2016 காலகட்டங்களிலிருந்து பணி செய்து வருகிறோம். சுமார் 8 முதல் 22 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம். எங்களது ஊதியமானது மிகவும் குறைந்த இந்த வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையில் 12,000 முதல் 18,540 என்ற ஊதியத்தையே நாங்கள் பெற்று வருகின்ற நிலையில், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் எங்களுக்கு பணி நிரந்தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருக்கிறோம். எங்களது ஊதியமான வழங்கப்பட வேண்டும் என்றும் இத்தருணத்திலே அரசுக்கு கோரிக்கை விடுகின்றோம். அரசு தற்போது எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் எங்களை கண் பாராமல் இருக்கின்றது. தற்போது நடைபெறும் மாநில தேர்தல் அறிவிக்கையிலோ அல்லது மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரிலோ எங்களை பற்றி கலந்து ஆலோசித்து எங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திட எங்களது பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையினை செயல்படுத்திட வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுகிறோம். அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்குரிய பயணப்படி 2500, அதேபோன்று அவர்களுக்கு 10 ஆண்டுகாலம் பணிபுரிந்தால் பணி நிரந்தரம் என்ற அரசாணையும் செயல்படுத்திட வேண்டும் என்றும் நாங்கள் இத்தருணத்திலே கூறிக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விருப்பப்பணி மாறுதல், காலிப்பண இடங்கள் அதிகமாக இருக்கிறது, அந்த இடங்களிலே விருப்பப்பணி மாறுதல், அதை போன்று அந்த இடங்களில் எங்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். மீண்டும் வருகின்ற காலிப்பணி இடத்தை அரசு உடனே நிரப்பிட வேண்டும் என்றும், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்தால் என்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமோ அத்தனை கோரிக்கைகளும் உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுகிறோம். இந்த போராட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் அரசு எங்களுக்கு எந்தவித முடிவுகளும் செய்து தராமல் இருந்தால் எங்களது தொகுப்பூதிய ஊழியர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வார்கள் என்பதையும் இத்தருணத்திலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.